எகிப்து தேசம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்மேல் பட்டயத்தை வரப்பண்ணி உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன். எகிப்து தேசம் பாழும் வனாந்திரமும் ஆகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே. ஆகையால் இதோ நான் உனக்கும் உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து மிக்தோல் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையிலுள்ள செவனே வரைக்கும் எகிப்து தேசத்தை அவாந்தரமும் பாழுமான வனாந்தரங்களாக்குவேன். மனுஷனுடைய கால் அதை கடப்பதுமில்லை, மிருக ஜீவனுடைய கால் அதை மிதிப்பதுமில்லை. அது 40 வருஷம் குடியேற்றிருக்கும். எகிப்து தேசத்தை பாழாய்போன தேசங்களின் நடுவிலே பாழாய்போக பண்ணுவேன். அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே 40 வருஷம் பாழாய் கிடக்கும். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றிவிடுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 40 வருஷம் முடியும் போது நான் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவர்களுடைய ஜனன தேசமாகிய பத்ரோஸ் தேசத்திலே திரும்பி வர பண்ணுவேன். அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாயிருப்பார்கள். அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாயிருக்கும். அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகிப் போக பண்ணுவேன். அவர்களின் பிறகே போய் அவர்களை நோக்கிக் கொண்டிருக்கிறதினால் இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையாய் இராமற் போவார்கள். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். எகிப்து தேசம் பாழும் வனாந்தரமும் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன், நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று பெருமையாய் சொன்னான். எகிப்தியரின் அழிவுக்கு அவருடைய பெருமையே காரணம். கர்த்தர் எகிப்து தேசத்திற்கும் அதன் நதிகளுக்கும் விரோதமாக வருவார். நதிகள் என்னும் வார்த்தை ஜனங்களையும் ஜனக்கூட்டத்தையும் குறிக்கிறது. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:15. கர்த்தர் எகிப்து தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுவார். எகிப்தில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவார். அந்நிய தேசத்தாரோடு நடைபெறும் யுத்தத்தினாலும் உள்நாட்டு கலவரத்தினாலும் ஏராளமான ஜனங்கள் செத்துப்போவார்கள். எகிப்து தேசம் பாழும் வனாந்திரமும் ஆகும். இதோ நான் உனக்கும் உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து மிக்தோல் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையில் உள்ள செவனே வரைக்கும் எகிப்து தேசத்தை அவாந்தரமும் பாழுமான வனாந்தரங்களும் ஆக்குவேன். மனுஷனுடைய கால் அதை கடப்பதுமில்லை, மிருகஜீவனுடைய கால் அதை மிதிப்பதுமில்லை. அது 40 வருஷம் குடியேற்றிருக்கும் என்று கர்த்தர் எகிப்திற்கு விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். எகிப்து தேசத்தைப் போலவே இன்னும் அநேக ஜனங்கள் பாழாய் போயிருக்கும். அந்த ஜனங்களுக்கு நடுவே எகிப்து தேசமும் பாழாய் கிடக்கும். எகிப்து தேசத்தை பாழாய்போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போக பண்ணுவேன். அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே 40 வருஷம் பாழாய் கிடக்கும். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜா எகிப்து தேசத்தின் மீது யுத்தம் பண்ணுவான். எகிப்து தேசம் பாழாய் போகும், அது பாழும் வனாந்தரமும் ஆகும். எகிப்து தேசத்தார் மற்ற தேசங்கள் மத்தியிலே சிதறிப்போவார்கள். தங்களுக்கு மிகுந்த செல்வாக்கும் பாதுகாப்பும் இருக்கிறது என்று எகிப்தியர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்களால் கல்தையருக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியவில்லை. அவர்கள் ஜாதிகளுக்குள்ளே சிதறி ஓடிப்போகிறார்கள். எகிப்து தேசம் பாழாய்ப்போவதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் 40 வருஷம் முடியும் போது கர்த்தர் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்தில் இருந்து சேர்த்துக் கொள்வார்.
கர்த்தர் எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்புவார். அவர்களை அவர்களுடைய ஜன்னன தேசமாகிய பத்ரோஸ் தேசத்தில் திருப்பி வரப்பண்ணுவார். அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாய் இருப்பார்கள். எகிப்தியரின் எண்ணிக்கை குறைந்து போகும். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த எகிப்தியர்கள் சொர்க்க எண்ணிக்கையில் இருப்பார்கள். அவர்கள் அற்ப ராஜ்யமாய் இருப்பார்கள். எகிப்து மறுபடியும் ராஜ்யமாய் இருக்கும். ஆனால் அது ஏற்கனவே இருந்தது போல பெரிய ராஜ்யமாய் இராமல் அற்ப ராஜ்யமாய் இருக்கும். எகிப்து இனிமேல் ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாது. அது மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாய் இருக்கும். எகிப்தியர்களால் இனிமேல் மற்ற ஜாதிகளை ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தர் எகிப்தியரை குறுகி போக பண்ணுவார். எகிப்தியரால் இனிமேல் கர்த்தருடைய இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்க முடியாது. இஸ்ரவேல் வம்சத்தார் இனிமேல் எகிப்தியரை நம்ப மாட்டார்கள். அவர்கள் எகிப்தியரின் பிறகே போக மாட்டார்கள். அவர்கள் தங்கள் பாதுகாப்புக்கு இனிமேல் எகிப்தை நம்ப மாட்டார்கள். எகிப்து தேசம் இப்போது அற்ப ராஜ்யமாய் இருக்கிறது. அது குறுகி போய் இருக்கிறது. எகிப்து தேசத்தார் தங்களை பாதுகாக்க முடியாது என்பதை இஸ்ரவேல் வம்சத்தார் புரிந்து கொள்வார்கள். கர்த்தரே தங்களுடைய ஆண்டவர் என்றும் அவரே தங்களை பாதுகாக்கிறவர் என்பதையும் இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் இனிமேல் தங்கள் அக்கிரமத்தை கர்த்தருக்கு நினைப்பூட்ட மாட்டார்கள். எகிப்தியர்களும் இனிமேல் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நம்பிக்கையாய் இருக்க மாட்டார்கள். கர்த்தர் எகிப்து தேசத்தை குறுகி போக பண்ணுவதினால் இஸ்ரவேல் வம்சத்தார் எகிப்தை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். அவர்கள் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை நம்பாமல் தங்கள் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை நம்புவார்கள். 40 வருஷம் பாலாய் கிடக்கும் என்னும் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 40 வருஷங்களை 40